சாமி, துன்பங்களை நீக்குவதற்கு உடலையும் மனதையும் கடந்து செல்வதை தவிர வேறு வழி ஏதும் இல்லையா? துன்பங்களை நீக்க உடலையும் மனதையும் கடந்து செல்வதை தவிர வழி வேறு ஏதேனும் உள்ளதா? வாழ்க்கையில் நீ துன்பத்தை மட்டும்தான் கேட்குறீங்க, இன்பத்தையும் சேர்த்து கேளுங்களேன். இன்பமான விஷயத்தை பாருங்க, துன்பத்தை மட்டும் பார்த்தா துன்பம் மட்டும்தான் நிற்கும். ஏன் துன்பம் துன்பம்னா துன்பம்? சரி, நாம் பிறக்கிறோம் இல்லையா, இன்பம் இறக்குறோம், துன்பம் இல்லையா, துன்பமாக இல்லையா? உங்களுக்கு துன்பம் இல்லை, இறக்குறவங்களுக்கு, மற்றவர்கள் கூட இருக்கிறவங்களுக்கு. யாருக்கோ எனக்கு இல்லை, உனக்கு இல்லை, சார்ந்தவர்களுக்கு துன்பன்றது. இப்போ கல்யாண வீடு, ஆமாம், துன்பம் தான். கல்யாண வீட்டில் இன்பம், மோளை அடிப்பான், எல்லாம் டான்ஸ் ஆடுவான், எல்லாம் பண்ணுவான், பாட்டி வைப்பான். சா வீட்டில் எல்லாம் வயிற்றில் வாயில் ஆட்சி, பாட்டி ஒரு பக்கம் ஓடும், அது துக்க பாட்டி, துக்கத்துக்கான துக்கம் அனுசரிக்கிறது, இது சந்தோஷத்தான கேட்குது. ஆக இன்பம் துன்பம் இல்லாத வாழ்க்கை இல்லை, இன்பம் துல்லாத துன்பம் இல்லாத மனிதன் இல்லை, இன்பம் துன்பம் இல்லாத உலகம் இல்லை. அதனால்தான் சொல்லுவார் திருமூலர் வந்து ஒரு பாடலில் சொல்லுவார், டேய் நான் பெருசாக பேசி கெடுக்கிற, ஆள் உயிரோடு இருக்கிற வரைக்கும் தான் உனக்கு மதிப்பு, செத்து போட்டின்னா ஒரு நாய் கூட மதிக்காது. திருமூலர் திருமதி கேட்டுங்க, ஊரெல்லாம் கூடி ஒளிக்கு அழுதுட்டு பெயரை நீக்கி பிணமின்றி பெயரிட்டு சூறையும் காட்டிலே கொண்டு போய் சுட்டுட்டு நீரிலே மூழ்கி நினைவொழிந்தார்களே. இவ்வளோதான் ஒரு பந்தம், எவ்வளோ நீரிலே மூழ்கி நினைவொழிந்தார்களே. நல்லா இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக பேசிட்டு செத்துட்ட பிறகு பாடியை போட்டு ஊரெல்லாம் கூடி சவுண்டாக ஐயோ அப்பான்னு வயிற்றில் வாயில் அச்சுன்னு கத்திட்டு அதுக்கப்புறம் சாயந்தரம் 5 மணி 5:30 மணி ஆகுதுனாடே நான் தூக்கலை, பாடி எவ்வளோ நேரம் வச்சுக்கிற, பெயரை நீக்கி பிணம் என்று பெயரிட்டு பாடி எவ்வளோ நேரம் வச்சுக்கிற போனத்தை, பெயரை நீக்கி பிணம் என்று பெயரிட்டு. அவர் செத்துவர் யாருப்பா? ஐஏஎஸ்ஸா, ஐபிஎஸ்ஸா, அந்த சமயரா, ஊரில் இருக்கிற அவரா இவரான்னு அதெல்லாம் கிடையாது. போனோண்டா, இந்த உடம்புக்கு பேர் மாறி போச்சு. பெயரை நீக்கி பிணம் என்று பெயரிட்டு சூரையும் காட்டிலே கொண்டு போய் சுட்டிட்டு, சுடுகாட்டில் எதுவுமே எரிச்சுட்டு அது சாம்பலை தந்து தண்ணியில் கரைச்சி நீரிலே மூழ்கி நினைவு ஒழிந்தார்களே, பந்தம் அறுந்து போச்சு. இந்த பந்தத்துக்கு எதுக்கு இத்தனை போராட்டம், இவ்வளோ ஆக்க போகிறோம், இவ்வளோதான் வாழ்க்கை அப்படின்னு நாம் உணர்ந்தோம்னா அதுக்கு தான் இதெல்லாம். இப்போது சித்தர்கள்லாம் ஒரு பாடல் பாடி வச்சுன்னா உன்னை வருத்தப்படுத்துறதுக்கோ கவலைப்படுத்துறதுக்கோ பயங்காடுறதுக்கோலாம் இல்லை. சரி, ஒரு பொருள் மருந்து மாத்திரை வாங்குகிறோம், ஒரு கம்பெனியில் தயாரிக்கிறான், ப்ராடக்ட் போட்டு மேனுஃபேக்சரிங் டேட்டு அண்டு எக்ஸ்பிரி டேட்டு சீல் குத்திடுறான் கவர்மெண்ட் ஆத்தரைஸு, அந்த பொருள் அதுக்கு மேலே விற்கக்கூடாது, டேட்டு முடிஞ்சு போயிட்டான் எக்ஸ்பிரே. அதே மாதிரி நமக்கும் உண்டு தெரியுமா? நமக்கும் எக்ஸ்பிரி டேட் உண்டு. ஆனால் தெரிஞ்சுக்கினேன்னா இன்னைக்கு இருக்கிற வாழ்க்கை நீ ஒழுங்காக சந்தோஷமாக வாழ முடியாது. என்னென்னா தாயினுடைய கருவறையிலே கருதரிக்கும் போது முதல்ல உருவாகினது அது இந்த பிண்டத்தில் இருதயம் தான் முதல்ல தாயினுடைய கருவறையில் உருவாகும். அதன் பிறகு நடுமுதுகு தண்டு, மண்ட ஓடு. இந்த மண்ட ஓடு என்னைக்கு முழுசாக உருவாது? அன்னைக்கு எழுதப்பட்டது தான் தலையெழுத்து. விதி பயன் தலையெழுத்து கேட்டால் அது எந்த மொழி எழுதுகிறான்னு கேட்பீங்க அஜிச்சோ? இல்லையா, உங்கள் கேள்வி எனக்கு தெரிஞ்ச மட்டும் தான் நான் பேச முடியும். அதுதான் தலையெழுத்து, விதி பயன். அன்றைக்கு விதிக்கப்பட்டது தான் இந்த மருந்து, இவ்வளோ நாள் தான் பயன்படுத்தணும், அதுக்கு மேலே பயன்படுத்தக்கூடிய என்ன அதனுடைய கலவை யாருக்கு தெரியும்? அதை மேனுஃபேக்சரிங் பண்ண கம்பெனிக்கு தான் தெரியும். அதனால் அதுக்கு ஆயுள் காலம் நிர்ணயிக்கிறான். அப்போது நம்மளை மேனுஃபேக்சரிங் பண்ணுறது யார்? இறைவன். அவனுக்கு தெரியும் நீ இதுக்கு மேலே ஓவராக விட்டு ஆடுவடா ஆடக்கூடாது. அதனால தான் அதான் ஒரு பாட்டு கூட ஆடாதர ஆடாதர மணி தான், ரொம்ப ஆட்டம் போட்டு ரொம்ப ஆட்டம் போட்டு அடங்கிடவே மணி தான். ஆண்டவன் தான் சாவி கொடுத்து ஆட்டி வைக்கிறான், அந்த ஆட்டத்தையே ஆண்டவனே பூட்டி வைக்கிறானா? பூட்டி வைக்கிறான். இது வந்து சினிமா பாடல், தேவாரத்தில் இதுக்கு ஒரு பாடல் இருக்குது, அப்பர் சுவாமி தேவாரம். இப்போ நம்ம சினிமாவில் பாடுறோம்ல, ஆட்டி வித்தார் யார் ஒருவர் ஆடாதாரே கண்ணா, ஆசை என்னும் தொட்டிலே ஆடாதாரே கண்ணா, நீ நடத்தும் நாடகத்தில் நானும் உண்டு,
என் நிழலில் கூட அனுபவத்தில் சோகம் உண்டு. இது அந்த பாட்டு, இது தேவார பாட்டு தெரியுமா. ஆட்டி வித்தால் யார் ஒருவர் ஆடாதாரே, அடக்கி வித்தால் யார் ஒருவர் அடங்காதாரே, ஓட்டி வித்தால் யார் ஒருவர் ஓடாதாரே, ஒட்டி வித்தால் யார் ஒருவர் ஒடுக்கி வித்தால் யார் ஒருவர் ஒடுங்காதாரே, பாட்டி வித்தால் யார் ஒருவர் பாடாதாருன்னு தேவார பாடல என்ன பாடுகிறாரு. நான் பாடுறேன் நம சிவாய. எல்லாமே அவன் செயல், அவனன்றி ஓர் அணுவும் அசையாது. அசையாது அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி, அவனுடைய அனுமதி இருந்தால் தான் நம்ம அவனை வணங்க முடியும். இதை பார்க்குற மக்கள் நான் பேசுறதுக்கு எப்படி எடுத்துக்கிறாங்கன்னு தெரியல. ரைட் அருமை சாமி. இப்போது கடவுளை அடைவதற்கு, கடவுளை நினைச்சு தியானம் செய்வதற்கு, மனதை உரநிலைப்படுத்துவதற்கு நிறைய வழிகள் இருக்குது. சிலவங்க வந்து போதைப் பொருட்களை பயன்படுத்தி, உதாரணத்துக்கு கஞ்சா, அபின், மது, இதையெல்லாம் பயன்படுத்தி மனதை ஒருநிலைப்படுத்தி இறைவனை வந்து நினைக்கிறது வந்து சரியான முறையாக இருக்குமா? போதை வஸ்துகளை பயன்படுத்தி இறைவனை வழிபடுறது தப்பான வழிமுறை, அது பண்ணக்கூடாது. இது போதை வஸ்துகளை இறைவனுக்கு படைக்கிற பழக்க வழக்கெல்லாம் உண்டு. போதை வஸ்துகள் இந்த முனீஸ்வரன் சாமின்னா சுருட்டு படைப்பாங்க, சரக்கு படைப்பாங்க, மது படைப்பாங்க. என்னென்னா அந்த தெய்வம் பரிவார தெய்வங்கள், காவல் தெய்வங்கள், அது ஒரு ஐதீகம். என்னென்னா காவல் காக்கக்கூடியவனுக்கு இந்த ஆபோதி தேவைன்றதுக்காக அது படைப்பாங்க. மதுரைவீர சுவாமி, காத்தவராய் சுவாமி, ஐயனார், கருப்பு சுவாமி இதெல்லாம் படைப்பாங்க. இது வழக்கம் உண்டு. சாமியார்களுக்கு முக்தி அடைகிறதுக்கு, தவம் செய்கிறதுக்கு இந்த போதை வஸ்துகளை பயன்படுத்தணும்னு அவசியம் கிடையாது, அது தப்பான முறை. சித்தர் இதுக்கு ஒரு பாடல் ஒன்று உண்டு, சித்தருடைய பாடலில் என்னென்னா, கல்லுண்டு நில் உண்டு தள்ளாதே, பின்பு கஞ்சா உறக்கமும் கொள்ளாதே. இது கல்லுண்டு தள்ளுண்டு நில்லாதே, பின்பு கஞ்சா உறக்கையும் கொள்ளாதேன்னு ஒரு பாடல் உண்டு. நீ அடியாரனா இதெல்லாம் பயன்படுத்தக்கூடாதுடான்றார் சித்தர்கள். அதான் சொல்லி வச்சுக்கிறாங்க. நீ அந்த சைடு வடநாடு சைடு போனால் சிவபோதன்னு இந்த கஞ்சா அடிப்பாங்க. என்னடாண்ணா ஒன்றும் இல்லை, அதெல்லாம் குளிர் பிரதேசம், அதுக்காக அடிப்பாங்க. அவன் வழிபாட்டு முறையில் தான் தமிழ்நாட்டில் நம்ம எத்தனை புகுத்து முடியுமா? அங்கே பக்தியெலாம் வேறு மாதிரி இருக்கும், புனத்தை பிடிக்கி தூண்ணுவான். என்னடா அவன் காசில் இருக்கிறோம், பழகி போயிட்டான். இப்போ அந்த பக்தி நம்ம பண்ண முடியாது. அதனால் அந்த போதை வஸ்துக்களை உனக்கு ஆசைந்தான் நீ சாப்பிடு. சாமியார் வேடத்துலேயோ, சாமியார் மேலே பழிய போட்டு சாமியை சொல்லியோ, தவத்தை சொல்லியோ போதை வஸ்து பயன்படுத்தக்கூடாது. ஆக்சுவலாக அந்த போதை வஸ்து பயன்படுத்தினா நம்ம நினைவு எழுந்துருவோம், தப்பு தப்பாக இருக்கும், எல்லாமே சரியாக இருக்காது. அப்போ ஒழுக்கமாக இருக்கணும்னா ஒழுக்கம்ன்றது இதெல்லாம் சேர்ந்து தான், தனித்தனியெல்லாம் பிரிக்க முடியாது.